ஒன்பதாம் நூற்றாண்டில் வரகுண பாண்டியன் காலத்தில் உருவாக்கப்பட்ட புள்ளநேரி என்ற குளம் மணல் கொள்ளையர்களாலும் ஆக்கிரமிப்பாளர்களாலும் இன்று முற்றிலும் அழியும் நிலையில் உள்ளது. இப்படியே விட்டால் இப்படி ஒரு குளம் இருந்த சுவடே தெரியாமல் போய்விடும். குளத்தின் இன்றைய அவல நிலையை சுட்டிக்காட்டுகிறது இந்த தொகுப்பு. திண்டுக்கல் அருகே 10 கிலோமீட்டர் தொலைவில் வடமதுரை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ராமநாதபுரம் கிராமம் உள்ளது. இந்த ஊர் வரலாற்றில் இடம்பெற்ற சிறப்பு மிக்கது. ஆம், இங்கு பரந்து விரிந்த ஒரு குளம் உள்ளது. இந்த குளம் தான் ராமநாதபுரம் கிராமத்தின் சிறப்பு. இந்த குளம் 9ஆம் நூற்றாண்டின் வரகுண பாண்டியன் போரில் பெற்ற வெற்றியின் நினைவாக உருவானது. மதுரையை ஆண்ட 2ஆம் வரகுண மகாராஜாவின் காலத்துல இது வந்தது. அவர் வந்து சோழ நாட்டில் இருக்கக்கூடிய இடவை அப்படிங்கிற அந்த ஊரில் படையெடுத்து சென்று வெற்றி பெற்றாங்க. அப்போ அவரோடு சேர்ந்து சென்ற பராந்தக வேளாண் சொல்லக்கூடிய அந்த ஒருவன் வந்து இந்த குளத்தை ஒட்டி இந்த பகுதி மக்களுடைய விவசாயத்துக்கு பயன்படுற மாதிரி இந்த குளத்தை செஞ்சு கொடுத்துருக்காங்க. 2009ஆம் ஆண்டு இந்த பாறையை வெட்டி எடுக்க சிலர் முயன்ற போது ஊர் மக்கள் தடுத்து நிறுத்தி அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தனர். தொல்லியல் துறை அதிகாரிகள் வந்து பார்த்தபோது இந்த கல்வெட்டு இருப்பது தெரிய வந்தது. கல்வெட்டை சுற்றி கம்பி வேலி போடப்பட்டது. குளத்தின் பரப்பளவு 70 ஏக்கர் என தொல்லியல் துறை ஆவணங்களில் இருப்பதாகவும் கிராம நிர்வாக அலுவலக குறிப்பில் 20 ஏக்கர் என இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இன்று இந்த 20 ஏக்கர் கூட இல்லாமல் பெயருக்கு ஒரு குட்டை போல சுருங்கிவிட்டது இந்த குளம். இன்று குளத்தின் பெரும்பகுதி வயல்கள் வீடுகளால் ஆக்கிரமிக்கப்பட்டுவிட்டது. எஞ்சியுள்ள பகுதி மணல் கொள்ளையர்களால் சூறையாடப்பட்டு வருகிறது. தொல்லியல் துறை இங்கு பெயருக்கு ஒரு விவரப்பலகையையும் கல்வெட்டு தகவல் அடங்கிய புதிய கல்வெட்டையும் வைத்துள்ளது. அவ்வளவுதான். குளம் அழிவதை பற்றி அரசின் எந்த துறையும் கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர் இந்த கிராமத்தினர். இது 9ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாண்டியனுடைய கல்வெட்டு. இப்போ இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆட்சியர் வந்து பல குளங்களை வந்து தூர்வாரிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது 9ஆம் நூற்றாண்டில் இத்தனை ஏக்கர் குளத்தை அந்த காலத்தில் வெட்டி வச்ச அந்த ஒரு நன்மை வந்து இன்னும் வரக்கூடிய சமூகத்துக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இதோட ஆக்கிரமிப்புகள் முழுதாக அகற்றி சரி செஞ்சு தர்றதுக்கு அரசு முன் வர வேண்டும். இப்போ வந்து ஆக்கிரமிப்புகள் நிறைஞ்ச பகுதியாகவும் இங்கே இருக்க மண்ணெல்லாம் திருடிட்டு போய் வித்துறாங்க. இந்த குளத்தை வந்து தொல்லியல் ஆய்வு துறையும் மற்றும் இந்த மாவட்ட ஆட்சியரையும் இணைந்து இந்த குளத்தை மீட்டு மக்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும். 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வரலாற்று பொக்கிஷமான இந்த குளத்தை அழிவின் விளிம்பில் இருந்து மீட்க அரசு விரைந்து செயலாற்ற வேண்டும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. இந்த பாண்டியன் குளம் இன்று ஆக்கிரமிப்பு பிடியில மாட்டியிருக்கு. இதை வந்து மீண்டும் தூர்வாரி ஆக்கிரமிப்புகளை அகற்றி விவசாயத்துக்கு பயன்பட வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் கோரிக்கையாகும். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக திண்டுக்கல்லிலிருந்து சங்கர்.